மேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளுக்காக பிரவீனா. ஆர்த்தி, முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றத்தில் சரணடைந்தார் சசிகலா, உடனடியாக சிறையில் அடைக்கப்படுவார். கூவத்தூரில் காவல்துறையினர் சோதனை, வெளியேறுமாறு எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தல். ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார், பன்னீர் எடப்பாடி ஆதரவாளர்கள் நம்பிக்கை. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் சிறை வளாகத்தில் நீதிபதி அஸ்வத் நாராயணா முன் சற்றுமுன் சசிகலா சரணடைந்தார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறையில் அடைக்கப்படுவார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோரின் தண்டனை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் பெங்களூரு விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உடல்நிலையை காரணம் காட்டி சரணடைய சசிகலா தரப்பில் வாய்மொழியாக கால அவகாசம் கேட்கப்பட்டது. எனினும் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் உடனடியாக சரணடையுமாறு உத்தரவிட்டனர். இதையடுத்து இன்று காலை 11:45 சென்னை போயசிலத்திலிருந்து காரில் புறப்பட்ட சசிகலாவும் இளவரசியும் வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தை சென்றடைந்தனர். அங்கு விசாரணை நீதிமன்ற நீதிபதி அஸ்வத் நாராயணா முன்னிலையில் சசிகலாவும் இளவரசியும் சரணடைந்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல்கள் அவருக்கு வழங்கப்பட்டன. வழக்கமான நடைமுறைகளுக்கு பின்னர் இன்னும் சிறிது நேரத்தில் சசிகலாவும் இளவரசியும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். சசிகலா சரணடைய வந்தபோது பரப்பன அக்ரஹார சிறைக்கு சசிகலாவின் கணவர் நடராஜனும் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரையும் வந்திருந்தனர். சசிகலா சரணையை ஒட்டி பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை வளாகத்தில் முனைப்பான காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. முன்னதாக பெங்களூரு புறப்படுவதற்கு முன் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சசிகலா சென்றார். அங்கு மலர் தூவி வணங்கிய சசிகலா 3 முறை கையால் அடித்து சபதம் செய்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை ராமபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்று சசிகலா மரியாதை செலுத்தினார். அங்குள்ள எம்ஜிஆர் படத்தின் முன்பு சற்று நேரம் அமர்ந்திருந்து சசிகலா அவரை வணங்கிவிட்டு பின்னர் கார் மூலம் பெங்களூருக்கு புறப்பட்டுச் சென்றார். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட இளவரசியும் அவருடன் சரணடைய பெங்களூருக்கு புறப்பட்டுச் சென்றார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரனை கட்சியின் துணை பொதுச் செயலராக நியமித்து சசிகலா உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் டாக்டர் வெங்கடேஷ் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். 2011 டிசம்பர் மாதம் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா சசிகலாவை போயஸ் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். இதனைத் தொடர்ந்து அவருடைய சகோதரி மகன் டிடிவி தினகரன் மற்றும் உறவினர்கள் டாக்டர் வெங்கடேஷ் உள்ளிட்ட ஏராளமானோரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவிகளிலிருந்தும் ஜெயலலிதா நீக்கி உத்தரவிட்டிருந்தார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிவி தினகரன் மற்றும் டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கட்சியின் பொதுச்செயலர் சசிகலா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இருவரும் தங்களது செயலுக்கு வருந்தி நேரிலும் கடிதம் மூலம் மன்னிப்பு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தங்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள சசிகலா, இருவரும் உறுப்பினர்களாக அதிமுகவில் இணைந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுகின்றனர் என கூறியுள்ளார். இதேபோல சசிகலா வெளியிட்டுள்ள மற்றொரு அறிவிப்பில் அதிமுகவின் துணை பொதுச் செயலராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
பன்னீர்செல்வத்தை ஆட்சி அமைக்க வரும்படி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அழைப்பார் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதிமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனிடையே முதல்வர் சார்பில் மைத்ரேயன் எம்பியும் வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியனும் நேற்று ஆளுநரை சந்தித்தனர். இப்போது பன்னீர்செல்வமா எடப்பாடி பழனிசாமியா, ஆட்சியமைக்க யாரை அழைப்பார் ஆளுநர் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் அவரை ஆட்சியமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பார் என அவருடைய ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நீங்கள் ஓபிஎஸ் ஐயா அவர்களை முதல்வராக்க எல்லாரும் ஓரணியில் திரளுங்கள், நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது ஓபிஎஸ் ஐயா முதல்வர் ஆகணுங்கிறது. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட மாணவர்கள் கட்சி பேதம் ஜாதி மத இனம் பார்க்காமல் நான் மக்கள் தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் சட்டமன்றத்திலே தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டுமானால் அதுக்கு தகுந்த தயாராக உள்ளார். கண்டிப்பாக சட்டமன்றத்திலே தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்பார். அதிமுக எம்எல்ஏக்களை பொதுச் செயலர் சசிகலா மற்றும் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கடத்தியதாக புகாரின் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மதுரை தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ சரவணன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கூவத்தூர் விடுதியில் சசிகலா தரப்பினர் அதிமுக எம்எல்ஏக்கள் ஏராளமானோரை அடைத்து வைத்திருப்பதாகவும் அவர்களின் பிடியிலிருந்து தான் மாறுவேடத்தில் தப்பி வந்ததாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் கூவத்தூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் சசிகலா மற்றும் அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் தன்னை கடத்தி கூவத்தூரில் உள்ள விடுதியில் அடைத்து வைத்ததாக தெரிவித்துள்ளார். தன்னை கடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரவணன் எம்எல்ஏ கூறியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் சசிகலா மற்றும் அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் மீது கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கூவத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தனியார் தங்கும் விடுதியில் எட்டாவது நாளாக இன்றும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அதிமுக எம்எல்ஏ சரவணன் அளித்த புகாரை அடுத்து அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதுபற்றி நமது செய்தியாளர் பாஸ்கரன் தொலைபேசி வழியாக தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன், எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கிற புகார் பற்றி காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணை பற்றின விவரங்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கடந்த எட்டு நாட்களாக சசிகலா ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் 120க்கும் மேற்பட்டோர் கடந்த எட்டு நாட்களாக தங்கி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக மாலை வேளையில் சசிகலா சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் நேற்று சொத்துக்குழுப்பு வழக்கில் சசிகலா குற்றவாளி என தீர்ப்பானதை ஒட்டி நள்ளிரவு 9 மணி அளவில் இருந்து அமைச்சருடன் ஆலோசனை செய்துவிட்டு போய சிதற இல்லத்துக்கு திரும்பினார். இதனால் நேற்று முழுவதும் பரபரப்பாகவே இந்த கூவத்தூர் பகுதி காணப்பட்டது. மேலும் இங்கு யாரும் எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்கப்படாத தவிர்க்க வண்ணம் 144 தடை உத்தரவும் இந்த கிராமம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை அதிகாலை அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் விடுதியில் இருந்து தப்பியதாக ஒரு தகவல் அறிவித்து அதனை மறுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாம் விருப்பத்தின் பேரிலேயே இங்கு தங்கியுள்ளதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காலை திருப்பூர் மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணின் புகாரின் பேரில் கூவத்தூர் காவல் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடத்தி வைத்திருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க கோரியும் கூவத்தூர் காவல் நிலையத்தில் மனு ஒன்று அளித்திருந்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று மதியம் 1 மணி அளவில் வடக்கு மண்டல காஞ்சிபுரம் வடக்கு மண்டல ஐஜி செந்தாமரக்கண்ணன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முத்தரசி தலைமையினால 30க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் தங்கும் விடுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் 4 மணி அளவில் மீண்டும் வருவாய் வட்டாட்சியர் செய்யூர் வட்டாட்சியர் ராமச்சந்திரனும் இதனுடன் இன்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்போது சற்று முன் 5 நிமிடத்துக்கு முன்புதான் செந்தாமரைக்கண்ணன் விசாரணை முடித்து திருப்பியும் கூவத்தூர் காவல் நிலையத்துக்கு சென்றுள்ளார். இதனால் இங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் இங்கு பாதுகாப்பு பணிக்காக 300க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குறிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அதிமுக
கட்சியினர் வந்து எவரும் இங்கே வராதபடி சோதனை சாவடிகள் அமைத்து கட்டுப்படுத்தி வருகிறார். மேலும் திருப்பூர் தெற்கு தொகுதியின் எம்எல்ஏவான குணசேகரன் மகன் தனது தந்தையை காண வந்தார். அவரையும் அங்கிருந்த ஒரு சிலிண்டர் வண்டியில் ஏற்றி டெம்போ வேனில் இருந்து ஹாஸ்டலுக்கு முன்னே இறக்கினார், தங்கு விடுதிக்கு முன்னே இறக்கிவிட்டனர். அதனாலேயே அவர் உள்ள இருந்தார். இது போல பல சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. இத்தற்போதும் பரபரப்பாக காணப்படுகிறது கூவத்தூர் கிராமம். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். விருந்தினர் விடுதியில் உள்ள தாங்கள் ஒற்றுமையுடன் உள்ளதாகவும், ஆட்சி அமைக்க தங்கள் அணியை விரைவில் ஆளுநர் அழைப்பார் என்றும் கூவத்தூர் விடுதியில் உள்ள பெண் எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். கூவத்தூர் விடுதியில் செய்தியாளர்களுடன் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா, தாங்கள் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மையல்ல என்றார். ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ வளர்மதி பேசுகையில், தாங்கள் ஒற்றுமையுடன் உள்ளதாகவும், ஆட்சி அமைக்க தங்கள் அணியை ஆளுநர் அழைப்பார் என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் காவல்துறையும் ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சு தனித்தனியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக எங்களுடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்து விட்ட பிறகு மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் அம்மாவர்களின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் அனைவரும் தங்கியிருக்கிறோம். எல்லாருமே அவங்கவுங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்கவுங்க செலவுல நான் இருக்கோம். எல்லாருமே அனைத்து மருத்துவ வசதி சாப்பாட்டு வசதியோட எல்லாமே எல்லா எம்எல்ஏஸும் நல்லா தான் இருக்கும். தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொது தேர்தல் திணிக்கப்பட்டு மக்கள் வரிப்பணம் வீணாவதை தடுக்க அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். சசிகலா உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு காலத்தால் அளிக்க முடியாத கல்வெட்டு சாசனம் என குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, 21 ஆண்டுகளாக பல்வேறு தடைகளையும் தாண்டி சட்ட போராட்டங்களில் சிக்கி மீண்டு வந்துள்ள இந்த வழக்கின் தீர்ப்பு பொதுவாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எச்சரிக்கை மணி என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் என்பது சேவையாற்றக்கூடிய களமாகவும் தளமாகவும் இருந்த நிலை மாறி எளிதாகவும் விரைவாகவும் பணம் ஈட்டக்கூடிய சூதாட்டமாக தற்போது மாறி வருவதாக குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, கடந்த 2 வாரங்களாக தமிழக ஆட்சி நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மை நீக்கி நிலையான அரசு அமைய ஆளுநர் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரே கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவின் மூலம் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை சூழல் நிலவுவதால் இது தமிழகத்தின் வளர்ச்சியை முடமாக்கும் பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என எச்சரித்துள்ள ரவி பச்சமுத்து, இந்த நிலையில் மீண்டும் ஒரு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் நிலை உருவானால் அது மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் செயல் என்றும், கடன் சுமையில் தள்ளாடும் தமிழக அரசுக்கு கூடுதல் சுமையாக மாறிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் மக்கள் நலன் கருதி தற்போதைய ஆட்சி தொடர ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் எனவும், மீண்டும் ஒரு தேர்தலை தவிர்க்கவும் தொய்வின்றி ஆட்சிப் பணி தொடரவும் அவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அவ்வாறு அமையும் ஆட்சிக்கு இந்திய ஜனநாயக கட்சி தமது தார்மீக ஆதரவினை வழங்கும் எனவும் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில தேர்தலில் நடைபெற்ற 2 கட்ட வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 11 தேதி நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவில் 64.22% வாக்குகள் பதிவாகின. இதனையடுத்து 2 கட்டமாக 67 தொகுதிகளுக்கு இன்று காலை 7 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 நிறைவடைந்தது. 2 கட்ட தேர்தலில் 720 வேட்பாளர்களின் வெற்றி தோல்வி முடிவு செய்யப்பட உள்ளது. ஏறத்தாழ அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். இதேபோல உத்தரகாண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 69 தொகுதிகளுக்கு இன்று காலை 7 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 69 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் குல்தீப் சிங் கன்வாசி என்பவர் சாலை விபத்தில் மரணமடைந்ததால் கர்ணப்பிரயாக் தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தொகுதியில் மார்ச் 9 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 69 தொகுதிகள்
தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. பொதுவாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை முதலே திரளான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். 104 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-37 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்ததை அடுத்து இஸ்ரோ புதிய உலக சாதனையை படைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி ஆகியோர் இஸ்ரோ அறிவியலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் 1994 முதல் PSLV மற்றும் GSLV ராக்கெட்டுகள் மூலம் 42 இந்திய செயற்கைக்கோள்கள், 79 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் என 121 செயற்கைக்கோள்களை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது. 48 மணி நேர கவுண்டவுனுக்கு பிறகு இன்று காலை 9:28 மணிக்கு PSLV C-37 ராக்கெட் மூலம் 104 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து விண்ணில் பாய்ந்த ராக்கெட் புவிசுற்று வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இந்தியாவின் காட்டோசாட் 2 செயற்கைக்கோள், இஸ்ரேல், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் செயற்கைக்கோள்களை PSLV C-37 ராக்கெட் விண்ணில் சுமந்து சென்றது. A perfect liftoff, as usual for PSLV, and you can see in all glory, PSLV negotiating the Gunsat is tracked by ground stations at Sriharikota. திமுக எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை, முக ஸ்டாலின் விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சென்னையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும், எம்எல்ஏக்கள் யாருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள பாப்பம்பட்டி பிரிவில் நடைபெற்ற திமுக மாவட்ட, மாநகர மற்றும் மாநில அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சென்னையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக தவறான தகவல் வெளியாகி உள்ளதாக குறிப்பிட்டார். திமுக எம்எல்ஏக்கள் யாருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் மு க ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார். எதிர்கட்சியுடைய தலைவர் எனக்கு தெரியாம கூட்டிருக்கீங்களா? இல்ல, டிஎம்கே இல்ல, டிஎம்கே எம்எல்ஏ தகவல் வந்து ஏசியமான கேட்காதீங்க. ஆதாரபூர்வமா வந்திருக்கா செய்தி? அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விடுவிக்கப்பட்டு மக்களை சந்தித்து வீட்டு திரும்பிய பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோட்டில் அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் என்றும், எம்எல்ஏக்கள் சிறை வைக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களாகவே இருந்தாலும் ஒரு இடத்தில் அடைத்து வைத்திருக்கும் பொழுது அவர்கள் மனநிலை எந்த அளவிற்கு இருக்கும்? அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது விடுதலை செய்யப்பட வேண்டும். விடுவித்து அவர்கள் சுதந்திரமாக செயலாற்றி, சுதந்திரமாக சிந்தித்து, ஒருமுறை அவர்கள் தங்கள் வாக்கு போட்ட தொகுதி மக்களை சந்தித்து விட்டு, மக்களின் ஆதரவை பெற்றுவிட்டு வந்து அவர்கள் ஓட்டு போடணும். அதிமுக அமைப்புச் செயலர் பதவியிலிருந்து கருப்பசாமி பாண்டியன் ராஜினாமா செய்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களுடன் பேசிய கருப்பசாமி பாண்டியன் இதனை தெரிவித்தார். ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட, உறுப்பினராக இல்லாத தினகரனை கட்சியில் சேர்த்து உடனடியாக துணை பொதுச் செயலராக பதவி கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு, வர்தா புயல் ஆகிய பிரச்சினைகளில் ஓ பன்னீர்செல்வம் திறம்பட செயல்பட்டதாக குறிப்பிட்ட கருப்பசாமி பாண்டியன், மக்களின் நம்பிக்கைக்குரியவர்கள் அழைத்தால் அவர்களுடன் செல்வேன் என்று கூறினார். புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கத்திற்கே அவமானத்தை தேடி தந்திருக்கிற சசிகலா, இன்றைக்கு அண்ணன் மகனுக்கும் அக்கா மகனுக்கும் உயர்ந்த பதவிகளை அள்ளி கொடுப்பதற்கு இந்த இயக்கத்திலே தன்மானம் உள்ள எந்த தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இன்று முதல் இந்த சசிகலா கொடுத்த பதவியை நான் தார்மீக அடிப்படையிலே ராஜினாமா செய்கிறேன். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் ஜாமீன் மனுவை சென்னை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
மணல் ஒப்பந்ததாரரும் தொழிலதிபருமான சேகர் ரெட்டியின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினரும் அமலாக்கப் பிரிவினரும் கடந்த டிசம்பர் மாதத்தில் சோதனை மேற்கொண்டனர். இதனையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சேகர் ரெட்டி சிறையில் அடைக்கப்பட்டார். பண மோசடி குற்றச்சாட்டில் சேகர் ரெட்டிக்கு உதவியதாக ஸ்ரீனிவாசலு, பிரேம்குமார், ரத்தினம், ராமச்சந்திரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை சிபிஐ நீதிமன்றம் சேகர் ரெட்டி, ஸ்ரீனிவாசலு, பிரேம்குமார் தள்ளுபடி செய்தது. ரத்தினம், ராமச்சந்திரன் ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறையில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீரிப்பாறை, காளிகேசம், மணலோடை உள்ளிட்ட 9 அரசு கோட்டங்களில் 1000 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களில் 100 மேற்பட்டோர் கீரிப்பாறை அரசு ரப்பர் கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு தொழிலாளர் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் ஊதியம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமெனவும் போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 8 இதுவரை அரசு ரப்பர் கழகத்திலே பணிபுரிகிற 350 மேற்பட்ட சிஎல்ஆர் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. அந்த அரசு ரப்பர் கழக நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து இன்று கீரிப்பாறை கோட்டத்தில் 9 கோட்டங்களிலும் உள்ள தற்காலிக பணியாளர்களில் சிஎல்ஆர் தொழிலாளர்களை நிரந்தரம் செய்யும் வரை சத்தியாகிரக போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கொம்புகள் பின்னிக் கொண்ட காட்டு மாடுகள் பல மணி நேரம் போராடி உயிரிழந்தன. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் சாலையில் ஒன்றோடொன்று கொம்புகள் சிக்கிக்கொண்டு பல மணி நேரம் உயிருக்கு போராடிய 2 காட்டு மாடுகள் உயிரிழந்தன. நீலகிரி வடக்கு வனக்கோட்டத்திற்குட்பட்ட தொட்டப்பேட்டா, வேலி வியூ, மந்தாடா, எல்லனள்ளி உள்ளிட்ட வனப்பகுதிகளில், குறிப்பாக மந்தாடா வேலி வியூ பகுதிகள் காட்டு மாடுகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளாகும். இந்நிலையில் தற்போது நீலகிரி மாவட்டத்தில் கடுமையான வறட்சி நிலவி வரும் நிலையில் வனவிலங்குகள் குடிநீர் தேடியும் உணவு தேடியும் அலைந்து வருகின்றன. இன்று காலை மந்தாடா அருகே வனப்பகுதியில் 2 பெண் காட்டு மாடுகள் சண்டையிட்டுள்ளன. அப்போது 2 காட்டுமைகளில் கொம்புகளும் ஒன்றுடன் ஒன்று மாட்டிக்கொண்டன. இவற்றை விடுவிக்க அவை போராடிய போதும் அவற்றால் பிரிக்க முடியவில்லை. தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் கொம்புகள் சிக்கிய நிலையில் போராடி கொண்டிருந்த காட்டு மாடுகளை மயக்க ஊசி செலுத்தி பிரிக்கும் முயற்சியை மேற்கொண்டனர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் காட்டு மாடுகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் 2 சிறிது நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக உயிரிழந்தன. சண்டை போட்டு இருந்துச்சு. அந்த 2 எருமை வந்து முட்டி ஒன்று முட்டி கொம்பு மாட்டிட்டு அங்கேயே விழுந்து நடந்துச்சு. மறுபடியும் கீழே வந்துருச்சு. பிரிக்க முடியாமல் கொம்பு பிரிக்க முடியாமல் அவனுக்கு கீழே படுத்துருக்கு. ஒன்று நின்றுகிட்டே இருக்கு சார். கொம்பு மாட்டிடுச்சு பயங்கரமாக. 2 பிரிக்க முடியல. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றத்தில் சரணடைந்தார் சசிகலா, சிறையில் அடைக்கப்பட்டார். கூவத்தூரில் காவல்துறையினர் சோதனை, வெளியேறுமாறு எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தல். ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார், பன்னீர் எடப்பாடி ஆதரவாளர்கள் நம்பிக்கை. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.